ஸோ டுடே ஆர் கோயிங் டு சி அபவுட் தி பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸ் அப்படின்றது கிளாஸ் பிளான்ட் கிங்டமில் இருக்கக்கூடிய ஆல்கேக்கு அப்புறம் கொஞ்சம் ஆல்கே அப்படின்றது ஃபுல்லாக வந்து என்னது வாட்டர் பிளான்ட் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எவல்யூஷன் ஆனது வந்து பிரையோஃபைட்ஸ். இட் இஸ் கால்டு ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா இட் மே பி லிவ் போத் வாட்டர் அண்ட் லேண்ட். ஓகே, ஸோ இந்த வி நோட்டீஸ் த வைட் ரேஞ்ச் ஆஃப் தாரஸ் ஆர்கனைசேஷன் இன் ஆல்கேலாம் பார்த்தோம். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே ஆர் அக்வாட்டிக். த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட், டெவலப்மெண்ட் ஆஃப் பேரன்கேமா டிஷ்யூ அண்ட் டைகாட்டமஸ் பிரான்ச்சிங் இன் சம் ஆல்கே சப்போர்ட்ஸ் த வியூ தட் கொலனைசிங்ஸ் ஆஃப் பிளான்ட் இன் லேண்ட் அக்கர்ட் இன் த பாஸ்ட். பிரையோஃபைட்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் பிளான்ட் குரூப்ஸ் டிசெண்டிங் ஃப்ரம் ஆல்கே. ஸோ பிரையோஃபைட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஆல்கேலேருந்து கொஞ்சம் பரிணாம வளர்ச்சியோட இருந்தது சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் பிளான்ட் குரூப்ஸ். தே ஆர் சிம்பிள் எம்பிரியோஃபைட்ஸ் லெட் அஸ். ஸோ அதை வந்து என்னது அதுக்கு வந்து பிரையோஃபைட்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் லேண்ட் இன்ஹிபிட்டிங் கிரிப்டோகர்ம்ஸ் அண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு மாய்ஸ்ட் ஷேடி ஹேபிட்ஸ். ஸோ பிரையோஃபைட் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நிலத்தில் வாழக்கூடிய தாவரம், நிலத்தில் வந்து ஊன்றி வாழ்ந்த தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது நீர் நிலத்தில் வாழ்ந்தாலும் இதோட ஃபெர்டிலைசேஷன் வந்து ஃபெர்டிலைசேஷன் வில் நாட் கம்ப்ளீட் வித்தவுட் வாட்டர். ஸோ தட் இட் இஸ் கால்ட் ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஓகே, ஸோ பிரையோஃபைட்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் லேண்ட் இன்ஹிபிட்டிங் கிரிப்டோகர்ம்ஸ் அண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு மாய்ஸ்டரி ஹேபிட்ஸ். தே லேக் வாஸ்குலர் டிஷ்யூஸ் அண்ட் ஹென்ஸ் கால்ட் நான் வாஸ்குலர் கிரிப்டோகர்ம்ஸ். இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கா, லேண்ட் பிளான்ஸில் எல்லாமே என்ன இருக்கும் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும். இதில் வந்து இது வாஸ்குலர் டிஷ்யூஸ் இல்லாதனால இட் இஸ் கால்டு நான் வாஸ்குலர் கிரிப்டோகர்ம்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் பிகாஸ் தே நீட் வாட்டர் ஃபார் கம்ப்ளீட்டிங் தயர் லைஃப் சைக்கிள். ஓகே, தென் சிவராம் காசியப் அப்படின்றவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரையாலஜி. பிரையாலஜி அப்படின்றது நத்திங் பட் த ஸ்டடி ஆஃப் பிரையோஃபைட்ஸ் ஆர் கால்ட் த சயின்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு த ஸ்டடி ஆஃப் பிரையோஃபைட்ஸ் இஸ் கால்ட் பிரையாலஜி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரையாலஜி அப்படின்றவர் யார், சிவராம் காசியப். ஹீ பப்ளிஷ் எ புக் லிவர் வேர்ட்ஸ் ஆஃப் வர்சட் ஹிமாலயாஸ் அண்ட் பஞ்சாப் பிளைன்ஸ். ஹி ஐடென்டிஃபை நியூ ஜெனரல் லைஃப் ஆர்சின்சோனியல்லா, சாசியா, சிவர்டியல்லா அண்ட் ஸ்டெஃபனோசோனியல்லா அப்படின்ற ஒரு நியூ வெரைட்டி ஜெனரல் ஜீனஸை வந்து பிரையோஃபைட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணார். ஓகேவா, ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ வாட் ஆர் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். த பிளான் பாடி ஆஃப் பிரையோஃபைட் இஸ் கேமிட்டோஃபைட் அண்ட் இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுவும் என்ன இருக்கும், தாலஸ் பிளான் பாடி தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து என்ன இருக்கும் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்கும். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ப்ரிமிட்டிவ் லேண்ட் வல்ல சம் ஆஃப் தம் ஆர் அக்வாட்டிக். ஸோ இதில் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸ் என்னென்ன அப்படின்னா ரியல்லா, ரிக்ஸியோ கார்பஸ் அப்படின்ற ரெண்டு மட்டும் அக்வாட்டிக், மீதி எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் லேண்ட் டுவெல்லர்ஸாக இருக்கும். தென் த கேமிட்டோஃபைட் இஸ் கான்சிபியஸ் லாங் லிவ்டு ஃபேஸ் ஆஃப் த லைஃப் சைக்கிள். தாலாய்டு ஃபார்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் லிவர் வேர்ட்ஸ் அண்ட் ஹார்ன்வேர்ட்ஸ் இன் மாசஸ். தாலாய்டு அப்படின்னா என்ன, தாலஸ் ஃபார்மேஷன் வந்து லிவர் வேர்ட்ஸ்லேயும் ஹார்ன்வேர்ட்ஸ்லேயும் இருக்கும். மாசஸ் லீஃப் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் மாஸில், மாசஸ் அப்படின்ற பிரையோஃபைட்டில் வந்து லீஃப் லைக் ஸ்டெம் லைக் நாட் எ ட்ரூ லீஃப் அண்ட் ஸ்டெம் லீஃப் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசன்ட். லிவர் வேர்ட்ஸில் வந்து தாலஸ் க்ரோ ப்ராஸ்டேட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் இட் இஸ் அட்டாச் டு த சப்ஸ்ட்ராட் பை த மீன்ஸ் ஆஃப் ரைசாய்ட்ஸ். லிவர் வேர்ட்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அதாவது பிரையோஃபைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலப்பரப்பு மேலே ஒரு போர்வை போத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து என்னது லிவர் வேர்ட்ஸ் தாலஸ் இதில் வந்து சப்ஸ்ட்ராட் நம்ம நிலப்பரப்போடு எதன் மூலமாக ஒட்டியிருக்கோம் அப்படின்னா சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைப்ரஸ் ரூட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் தட் இஸ் நாட் எ ரூட், தட் இஸ் கால்டு ரைசாய்ட்ஸ். ஓகே, டூ டைப்ஸ் ஆஃப் ரைசாய்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் நேம்லி ஸ்மூத் வால்டு அண்ட் பெக்டு ஆர் டியூபர் குலே. ஸ்மூத் வால்டு ரைசாய்டு அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் ரைசாய்டு இருக்கும், புறவாளர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும். பெக்டு அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெக்டு ரைசாய்ட்ஸ் ஆர் ஸ்மூத் வால்டு ரைசாய்ட்ஸ். தட் மீன்ஸ் அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது வந்து என்ன இருக்கும் ஒரு சிறு சிறு வளரிகள் போல் இருக்கும், அது பெக்டு ஸ்மூத் வால்டு அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா, தென் மல்டி செல்லுலர் ஸ்கேல்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் மாசஸ் த பிளான் பாடி எரக்ட் வித் சென்ட்ரல் ஆக்சிஸ் பியரிங் லீஃப் லைக் எக்ஸ்பென்சஸ். மல்டி செல்லுலர் ரைசாய்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ். இப்போ இங்கே பின்னாடி உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது பெக்டு அண்ட் ஸ்மூத் வால்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சீக்கியா
इतना पेट टाइप ऑफ राइस आइड स्मूत वाल्ड टाइप ऑफ राइस आइड ओके नेक्स्ट वास्कुलर टिश्यूज लाइक साइलम एंड फ्लोएम आर कंप्लीटली एब्सेंट हेंस कॉल्ड नॉन वास्कुलर क्रिप्टोगम्स इधर क्वेश्चन बुक बैक क्वेश्चन है व्हाई द ब्रायोफाइट्स आर कॉल्ड नॉन वास्कुलर क्रिप्टोगम्स अपने व्हाई इट इज कॉल्ड नॉन वास्कुलर क्रिप्टोगम्स द वास्कुलर सिस्टम ऑफ साइलम एंड फ्लोएम इज कंप्लीटली एब्सेंट इन ब्रायोफाइट्स सो इट इज कॉल्ड नॉन वास्कुलर क्रिप्टोगम्स देन वेजिटेटिव रिप्रोडक्शन टेक्स प्लेस बाय द फॉर्मेशन ऑफ एडवेंटिशियस बड्स அட்வென்டீஷியஸ் பர்ட்ஸ் அதே மாதிரி ரிக்ஸியா ஃப்ளூயிட்டன்ஸ் அப்படின்றது வந்து அட்வென்டீஷியஸ் பர்ட்ஸ் அப்படின்னா இதுதான் வந்து என்னது டியூபர் அதே மாதிரி அட்வென்டீஷியஸ் பர்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தாரஸில் வந்து ஒரு சின்ன புறவளரிகள் மாதிரி இருக்கும் தட் வில் பி டிட்டாச்சு ஃப்ரம் த மதர் பிளான்ட் அண்ட் இட் வில் பி க்ரோ இன் டு எ நியூ பிளான்ட் தென் டியூபர்ஸ் டெவலப் இன் டு ஆந்தோ சராஸ் இதுதான் வந்து என்னது டியூபர்ஸ் ஆந்தோ சராஸ் அப்படின்றது இதுதான் இதில் வந்து டியூபர்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும் தென் இன் சம் ஃபார்ம் ஸ்மால் டிட்டாச்சபிள் branches or root bodies are formed they help in vegetative reproduction in bryopteris fruticosa in morganthia propagative organs called gemma are formed and help in reproduction morganthia la vandu pathinga appadina idhu da morganthia inda morganthia la vandu gemma abindrathu vandu idhu da and cup like shape irukku laya inda gemma vandu ஃபார்ம் ஆகும் இந்த ஜெம்யூல் ஜெம்மாஸ் வில் பி டிட்டாச்சு ஃப்ரம் த மதர் பிளான் வென் இட் வில் பி அக்கைரிங் த சூட்டபிள் கண்டிஷன் இன் த அட்மாஸ்பியர் இட் வில் பி க்ரோ இன் டு எ நியூ மார்கான்சியா பிளான் ஓகே தென் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாக்குள்ள ஊகாமஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம் வில் பி ஃபார்ம் ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம் அப்படின்னா என்னது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி ஃபார்ம் ஓகே ஸோ ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியா வில் பி ஃபார்ம்ட் and covering the multicellular the anthridia produces biflagellate anthrozoites which swim in the thin film of water and reach the archegonium and fuse with the egg to form the diploid zygote so idu vandu enna irukulla terrestrial plant a irundalum enga irukudhu fertilization vandu enga mattum dhaan nadakkum appadina in water bodies la mattum dhaan nadakkum so its life cycle it will be completed in the water body so that it is called amphibians of plant kingdom த ஜைகோட் இஸ் த ஃபஸ்ட்டு செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் இதுலேயும் வந்து என்ன இருக்கும் ஆல்ட்ரேஷன் ஜெனரேஷன் இருக்கும் நம்ம ஏற்கனவே லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா டிப்ளாண்டிக் ஹேப்ளாண்டிக் ஹேப்ளோ டிப்ளாண்டிக் எல்லாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் அண்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன்ஸ் வந்து மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும் அது ப்ரையோஃபைட்ஸில் இருக்கும் தென் த எம்ப்ரியோஜெனி இஸ் எக்ஸோகார்பிக் த ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் த ஜைகோட் இஸ் ட்ரான்ஸ்பர்ஸ் அண்ட் அபெக்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ டெவலப்ஸ் ஃப்ரம் தி அவுட்டர் செல் The embryo divides and gives rise to sporophyte. The sporophyte is dependent on gametophyte. So alteration of gametophyte and sporophytic generations will be occurring. Next, it is differentiated into three recognizable parts, namely foot, cicha and capsule. So inge pathinga appadina inda plant irukla funaria irukla idhula pathinga appadina three parts irukum. Rhizoids appindrathu dhaan the food. தென் சீட்டா அண்டு கேப்சூல் இந்த இடத்துல கேப்சூல் இருக்கு பாரு தென் ஃபுட் இஸ் பேசல் போர்ஷன் அண்ட் இஸ் எம்பாய்டட் இன் த கேமிட்டோஃபைட்டிக் த்ரூ விச் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் ஆர் சப்ளைட் ஃபார் த ஸ்போரோஃபைட் த டிப்ளாய்ட் ஸ்போர் மதர் செல்ஸ் ஃபவுண்ட் இந்த கேப்சூல் ரீஜன் அண்டர் கோஸ் மியாட்டிக் டிவிஷன் அண்ட் கிவ் ரைஸ் டு ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ப்ரோஃபைட்ஸ் ஆர் ஹோமோஸ்போரஸ் இன் ஸ்போரோஃபைட்ஸ் எல்டர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஹெல்ப் இன் டிஸ்போசல் ஆஃப் சாரி எலேட்டஸ் பர் ப்ரெசன்ட் அண்ட் ஹெல்ப் இந்த டிஸ்போசல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அதாவது இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுட் அப்படின்றது கேமட்டோஃபைட்டிக் பிளான்ட்டில் வந்து புதஞ்சிருக்கக்கூடியது அது வந்து என்ன பண்ணும் இட் வில் பி கிவ் நியூட்ரிஷன்ஸ் டு த கேப்சூல்ஸ் இந்த கேப்சூல்ஸில் தான் வந்து என்ன இருக்கும் எம்பர்டட் இந்த கேமட்டோஃபைட்டிக் நியூட்ரிஷன்ஸ் த டிப்ளாய்டு மதர் ஸ்போர் மதர் செல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இந்த கேப்சூல் வந்து என்னாகும் வெடித்து ஸ்போர்ஸை வந்து டிபரேட் பண்ணும் அதுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா எலேட்டஸ் அப்படின்றது வந்து நீ வந்து ஃப்யூச்சரில் ஃபர்தராக பாட்னி டிகிரியெல்லாம் படித்தீங்க அப்படின்னா எலாபரேட்டாக படிப்பீங்க அந்த டெகிஷன்ஸ் ஆஃப் இதுதான் வந்து ஸ்போரோகோனியம் அப்படின்னா இந்த இடத்துல டெட்ராய்டு ஸ்போர்ஸ் இருக்கும் அதே மாதிரி எலேட்டஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு சுருள் மாதிரியான அமைப்பு இருக்கும் ஸோ ஸ்போர் வெடிக்கும் பொழுது இந்த எலேட்டஸ் வந்து அந்த கேமெட்ஸ் வெளியே வர்றதுக்கு யூஸ் ஆகும் டிஸ்போசல் ஆஃப் ஸ்போர்ஸ் வெளியே வர யூஸ் ஆகும் அது எந்த பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்னா மார்கான்சியாவில் இருக்கும் இந்த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் கேமெட்டோஃபைட்டிக் ஓகே தென் The zygote embryo under the sporogonium constitutes sporophytic phase.
ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படின்றது என்னது ஜைகோட் எம்ப்ரியோ அண்டு ஸ்போரகோனியம். மீது எல்லாமே என்னது கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸாக தான் இருக்கும். அதாவது பிளான்ட் ஃபார்மேஷன்ஸ்லேருந்து கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் என்னது கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ். ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்மேஷன் தான் வந்து என்னது ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். ஓகே, த கிரீன் லாங் லிவிங் ஹாப்ளாய்டு ஃபேஸ் இஸ் கால்டு கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ். த ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஆல்டர்னேட்ஸ் வித் த டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்ஸ் ஆர் alternate with the diploid sporophytic and shows heterologous alternation of generation. So idoda classification appdin paatha Proskauer in the year 1957 classified bryophyta into three classes: hepaticapsida, anthoceratopsida, bryopsida. உங்களோட பழைய போனோர்ஸ் எடிஷன்ஸில் வந்து இதெல்லாமே எலாபரேட்டாக ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஜஸ்ட்டு கிளாஸஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த த்ரீ கிளாஸஸ் ஆஃப் பிரியோஃபைட்ஸ்ன்னு கேட்டால் என்ன எழுதணும்? ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, அதுக்கு எக்ஸாம்பிள் ரிக்ஸியா, மார்கான்சியா, பொரல்லா அண்டு ரியல்லா. ஆந்தோசெரடாப்சிடா, எக்ஸாம்பிள் ஆந்தோசெரஸ் அண்ட் டென்ட்ரோசெரஸ். பிரயாப்சிடாக்கு எக்ஸாம்பிள் ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்டு ஸ்பாக்னம். ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். ஸோ பிரியோஃபைட்டில் வந்து ஸ்பாக்னம் அப்படின்றது ஹைலி இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் ப்ராடக்ட். டெட் தாலியா ஆஃப் ஸ்பாக்னம் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் அண்ட் கம்ப்ரஸ்ட் ஹார்டன் டு ஃபார்ம் பீட். அதாவது இறந்து போன அந்த ஸ்பாக்னம் அப்படின்ற பிரியோஃபைட்டோட உடலம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ட்ரையாக ஒரு மாதிரி அதோட மாஸ்லிக் ஸ்ட்ரக்சர் தானே இருக்குது, அதனால் ட்ரையாக இருக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பீட் அப்படின்னு பேர். இன் நார்தன் யூரோப் நெதர்லாண்ட்ஸ் பீட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபியூயல் இன் கமர்ஷியல் ஸ்கேல். அது அந்த பீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிபொருளாக பயன்படுத்துவாங்க. அஃபார்ட் ஃப்ரம் திஸ் நைட்ரேட்ஸ் ப்ரௌன் டை அண்ட் டேனிங் மெட்டீரியல்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் பீட். ஸோ அதை தவிர என்ன பண்ணுறாங்க, டேனினும் ப்ரௌன் டையும் பீட்லேருந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பாக்னம் அண்ட் பீட் ஆர் ஆல்சோ யூஸ் இன் த ஹார்டிகல்ச்சர் ஆஸ் இந்த பீட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த பேக்கிங் மெட்டீரியல்லாம் இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த தெர்மோகோலை வச்சு பேக் பண்ணித்தராங்க இல்லையா, அந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியலுக்கு சைடில் வைக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி இந்த கட்டு போடுறாங்க இல்லையா, ஃப்ராக்சராகி கட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டு போடும் பொழுது அந்த வாட்டர் சப்ஸ்டான்சஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த அது உள்ளே வச்சு ஸ்பேக்னம் இந்த பீட் மாஸை வச்சு கட்டுவாங்க. தென் மார்கான்சியா பாலிமார்ஃபா இஸ் யூஸ்டு டு க்யூர் பல்மனரி டியூபர் க்ளோசிஸ் ஸ்பாக்னம் பிரயம் அண்ட் பாலிட்ரைக்கமார் யூஸ் ஆஸ் எ ஃபுட். மார்கான்சியா பாலிமார்ஃபா அப்படின்றது பல்மனரி டியூபர் க்ளோசிஸை க்யூர் பண்ண உதவுது. தென் பாலிட்ரைக்கம் பிரயம் அண்ட் ஸ்பாக்னம் எல்லாம் ஃபுட் மெட்டீரியலாக யூஸ் ஆகுது. தென் பிரியோஃபைட்ஸ் பிளே மேஜர் ரோல் இன் சாயில் ஃபார்மேஷன் த்ரூ சக்சஸன் அண்ட் ஹெல்ப் இன் சாயில் கன்சர்வேஷன். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாயில் அந்த ரைசாய்ட்ஸ் மூலமாக சாயிலை வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு மேலே வந்து ஒரு சர்ஃபேஸ் லேயர் மாதிரி இருக்கிறதுனால என்னாகும், சாயில் எரோஷன்ஸ் வராமல் பாதுகாக்க பயன்படும். சாயில் எரோஷன் வராமல் இருக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. ஓகேவா, பக்ஸ்பாமியா ஏஃபில்லோ அண்டு கிரிப்டோதாலஸ் மிராபிலிஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் பிரியோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்டிக் பிரியோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன, மோஸ்ட் ப்ராபபிளி சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா என்ன, இட் வில் பி லிவிங் இன் த டெட் அண்ட் டீகேட் ஆர்கானிசம் இல்லையா. ஸோ பக்ஸ்பாமியா அஃபில்லா அண்டு கிரிப்டோதாலஸ் மிராபிலிஸ் அப்படின்ற ரெண்டும் சாப்ரோஃபைட்டிக் பிரியோஃபைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ். பிரியோஃபைட்ஸ்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் தான் வந்து டெரிடோஃபைட். பிரியோஃபைட்ஸ் வந்து என்னது, நான் வாஸ்குலர் கிரிப்டோகம்ஸ். கிரிப்டோகம்ஸ் அப்படின்னா என்ன, நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த குரூப் ஆஃப் கிரிப்டோகம்ஸ் இல்லையா. ஸோ அதே மாதிரி டெரிடோஃபைட்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்டு சீட்லெஸ் வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ். சீட்லெஸ் வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து என்ன இருக்குது, வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆன சைலமும் ஃப்ளோயமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இட் இஸ் கால்டு சீட்லெஸ் வாஸ்குலார் கிரிப்டோகம். ஓகே, தென் இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட் அப்படின்னு பிளான்ட் குரூப் ஆஃப் கால்டு டெரிடோஃபைட்ஸ் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட். ஃபர்தர் தேவர் ஃபஸ்ட்டு பிளான்ஸ் டு அக்கர் வாஸ்குலார் டிசூஸ் நேம்லி சைலம் அண்ட் ஃபோயம் ஹென்ஸ் கால்டு வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ். கிளப் மாஸ், ஹார்ஸ்டைல், கில்வர்ட்ஸ், வாட்டர் ஃபோன்ஸ் அண்ட் ட்ரீ ஃபோன்ஸ் பிலாங்கிங் டு திஸ் குரூப். திஸ் ஸோ இதில் வந்து டெரிடோஃபைட்ஸ் ஆர் த வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ் அண்ட் வேர் அபியூண்டன் இன் த டிவோனியன் பீரியட் ஆஃப் பேலியோசோயிக் எரா. பேலியோசோயிக் எரா அப்படின்றது என்னன்னா ஒவ்வொரு தாவரங்களும் எந்த காலத்தில் வாழுது அப்படின்றத பொறுத்து அதை வந்து எரா அப்படின்ட்டு இருப்பாங்க. அதாவது பேத்தாலஜியில் படிப்பாங்க,
பிளான் பேத்தாலஜியில் படிப்பாங்க இதெல்லாம். ஸோ அதில் வந்து இது எந்த காலத்தில் இருந்தது அப்படின்னா டிவோனியன் பீரியடாக பேலியோசோயி ஏரா. ஸோ அதாவது 400 மில்லியன் இயர்ஸ்க்காக இருந்தது. தீஸ் பிளான்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஸ்மால் ஹெர்பேசியஸ் அண்ட் க்ரோவன் இன் மாய்ஸ்ட் கூல் அண்ட் ஷேடி பிளேசஸ் வேர் வாட்டர் இஸ் அவைலபிள். த ஃபோட்டோகிராஃப்ஸ் இங்கே வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள். லைக்கோபோடியம் கிளப் மாஸ் வந்து லைக்கோபோடியம், ஹார்ஸ்டைல் அப்படின்றது வந்து ஈக்கோசிஸ்டம் அப்படின்ற டெரிடோஃபைட் வந்து ஈக்கோசிஸ்டம், அசோலா வாட்டர் ஃபன் இதெல்லாமே வந்து என்னது மாய்ஸ்டி ரீஜனில் வாழக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கிரியோஃபைட் சாரி டெரிடோஃபைட்ஸ். இங்கே வந்து மோஸ்ட்லி பிளான் பாடிஸ் ஸ்போரோஃபைட்டாக இருக்கும். கிரியோஃபைட்டில் வந்து பிளான் பாடிஸ் கேமிட்டோஃபைட், இங்கே வந்து என்னது பிளான் பாடிஸ் ஸ்போரோஃபைட் அண்ட் இட் இஸ் த டாமினன்ட் ஃபேஸ். இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இங்கே வந்து என்ன இருக்கும் ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். பிளான் பாடிஸ் ஸ்போரோஃபைட்டிக்காக இருக்கும். ரூட்ஸ் ஆர் அட்வான்டேஜியஸ் இங்கே வந்து டேப் ரூட் சிஸ்டம் இருக்காது, அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் இருக்கும் ஓகேவா. தென் ஸ்டெம் ஷோஸ் மோனோபோடியல் ஆர் டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். ஸ்டெம்ஸ் வந்து ஒரே மாதிரி இதே மாதிரி இது மாதிரி ஒரே மாதிரி இருந்ததுன்னா மோனோபோடியல். டைகாட்டமஸ் பிரான்சஸ் அப்படின்னு என்னென்னா கவட்டு கிளைத்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கிளை கிளையாக இருக்கும். இதுதான் வந்து என்னது டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். லீவ்ஸ் மேபி மைக்ரோஃபில்லஸ் ஆர் மெகாஃபில்லஸ். மைக்ரோஃபில்லஸ் அப்படின்னா என்னது மைன்யூட் ஆர் மெகாம்ன்றது லார்ஜ் லீவ்ஸ் இருக்கும். ஸ்டீல் இஸ் புரோட்டோசில் பட் இன் சம் ஃபார்ம் சைஃப்னோ ஸ்டீல் இஸ் ப்ரெசன்ட். ஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம் இல்லையா, வாட் இஸ் கால்டு ஸ்டீல் பெரிசைக்கிள் சைலம் ப்ளோயம் பித் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்னது ஸ்டீலார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஸ்டீலார் ரீஜன் வந்து புரோட்டோ ஸ்டீலாக இருக்கும், மார்சீலியாவில் மட்டும் சைஃபனோ ஸ்டீலாக இருக்கும். அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அது படித்தா உங்களுக்கு இது புரியும் ஓகேவா. ட்ரக்கேட்ஸ் ஆர் த மேஜர் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் பட் இன் செலாஜினலா வெசல்ஸ் ஆர் ஃபவுண்டு. சைலம் அண்ட் ப்ளோயம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 4 types ஆஃப் சைலம் டிஷ்யூஸ் அண்ட் 4 types ஆஃப் ப்ளோயம் டிஷ்யூஸ் இருக்குது இல்லையா. இதை வந்து சைலம் அண்ட் ப்ளோயம் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. அதில் சைலமில் வந்து ட்ரக்கேட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து 9th படிக்கலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. டெரிடோஃபைட்லேயும் ஜிம்னோஸ்பார்ம்லேயும் மட்டும் ட்ரக்கேட்ஸ் வந்து வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்டாக இருக்கும். மீது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் வெசல்ஸ் தான் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே டெரிடோஃபைட்லேயே வந்து செலாஜினல்லா அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் மட்டும் என்ன இருக்குது வெசல்ஸ் ஆர் ஃபவுண்டு. ஸ்போராஞ்சியா ஸ்போர் பியரிங் பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பார்ன் ஆன் ஸ்பெஷல் லீவ்ஸ் கால்டு ஸ்போரோஃபில். ஸோ ஸ்போரோஃபில் ஸ்போர்கள் ஸ்போராஞ்சியா அப்படின்றது ஸ்போர்கள் இருக்கும். அதாவது இதுதான் வந்து டெரிடோஃபைட்லேயே ஃபர்ன் பார்த்துருக்கியா, நெப்ரோலெபிஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது கடியில் பார்த்தீங்கன்னா இப்படி கருப்பு கருப்பாக இப்படி குட்டி குட்டியாக நிறைய ஒரு எக் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஸ்போர்ஸ். அந்த ஸ்போர்களை தாங்கி இருக்கக்கூடிய இலைகளுக்கு என்ன பேர் ஸ்போரோஃபில். த ஸ்போரோஃபில்ஸ் கெட் ஆர்கனைஸ்டு டு ஃபார்ம் கோன் ஆர் ஸ்ட்ரோபலாஸ் எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா ஈக்கோசிஸ்டம். தென் தே மே பி ஹோமோஸ்போரஸ் ப்ரொடியூஸ் 1 type ஆஃப் ஸ்போர் லைக்கோபோடியம் ஆர் ஹெட்ரோஸ்போரஸ் 2 types ஆஃப் ஸ்போர் செலாஜினல். அதாவது ஒரே வகையான அதாவது மைக்ரோஸ்போர் அண்ட் மேக்ரோஸ்போர்னு இல்லாமல் ஒரே மாதிரியான ஸ்போர்களை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஹோமோஸ்போரஸ். அது எந்த பிளான்ட்டில் லைக்கோபோடியம். ஹெட்ரோஸ்போரஸ் அப்படின்னா 2 types ஆஃப் ஸ்போர்ஸ் வில் பி ப்ரொடியூஸ் இன் செலாஜினல்லா பிளான்ட்டில் வந்து 2 types ஆஃப் ஸ்போர்ஸ் வில் பி ப்ரொடியூஸ். ஹெட்ரோஸ்போர் இஸ் த ஆரிஜின் ஃபார் சீட் ஹேபிட். டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போராஞ்சியா மேபி யூஸ் ஸ்போராஞ்சியேட் ஆர் லெப்டோ ஸ்பொராஞ்சியேட். யூஸ் ஸ்பொராஞ்சியேட் அப்படின்னா என்ன ஸ்பொராஞ்சியம் எப்படி டெவலப் ஆகும்னா ஒரு குரூப் ஆஃப் இனிஷியல் செல்லேருந்து அதாவது ஒரு செல் வந்து 2 பிரிஞ்சு அது மாதிரி மல்டிபிள் டிவிஷன்ஸ் நடந்து ஸ்பொராஞ்சியா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் லெப்டோ ஸ்பொராஞ்சியேட். யூஸ் ஸ்பொராஞ்சியேட் அப்படின்றது என்னென்னா குரூப் ஆஃப் செல்ஸ்லேருந்து ஸ்பொராஞ்சியா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு யூஸ் ஸ்பொராஞ்சியேட் ஓகே. ஸ்போர் மதர் செல் அண்டர்கோ மியாசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்போர். ஸ்போர் மதர் செல் அப்படின்னு இது வந்து என்னது டிப்ளாண்டிக் ஸ்போரோஃபைட்டிக் ஃபார்ம் அப்படின்னக்குள்ளே என்ன இருக்கும் டிப்ளாய்டு நேச்சராக இருக்கும். அப்போ ஸ்போர் மதர்ஸ் எல்லாம் வந்து டிப்ளாய்டு நேச்சராக இருக்கும். அது வந்து என்ன இருக்கும் மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஸ்போர்ஸ் உருவாக்கும். மெகா ஸ்போர் மைக்ரோ ஸ்போர் அப்படின்ற 2 types ஆஃப் ஸ்போர்ஸ் வில் பி ஃபார்ம். ஸ்போர் ஜெர்மினேட்ஸ் ஸ்போர் ஜெர்மினேட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்டு மல்டி செல்லுலார் கிரீன் கார்டட் சேஃப்டி இண்டிபெண்ட் கேமிட்டோஃபைட்ஸ் கால்டு ப்ரோதாலஸ். அந்த ஸ்போர்கள் முளைத்து வந்து என்ன ஆகும் ப்ரோதாலஸ். ப்ரோதாலஸ் அப்படின்னா என்ன தாவர உடலத்தை உண்டு பண்ணும் ஓகேவா. தென் ஃப்ராக்மெண்டேஷன் ரெஸ்டிங் பர்ட்ஸ் ரூட் டியூபர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் பல்ப் ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அக்கர் இன் தி ஃப்ராக்மெண்டேஷன் பர்ட்ஸ் ஃபார்மேஷன் ரூட் டியூபர்ஸ் த ரூட்டில் வந்து டியூபர் அப்படின்னு கிழங்கு மாதிரியான அமைப்பு அட்வான்டேஜஸ் பல்ப்லாம் உருவாகிறதுனால
வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஐசோகாமஸ் முறையில் நடக்கும். ஐசோகாமஸ் அப்படின்னா என்னது, செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம் உருவாகும். ஆந்த்ரிடியம் இஸ் த மேல் ஆர்கன், ஆர்கிகோனியம் இஸ் த ஃபீமேல் ஆர்கன். ஆந்த்ரிடியம் ப்ரொடியூசஸ் ஸ்பைரலி காயில்ட் அண்ட் மல்டிஃப்ளாஜலேட் ஆந்த்ரோசோவாய்ட். ஸ்பைரலி காயில்ட் அப்படின்னா இந்த மாதிரியான ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் உருவாக்கும், மல்டி ஃப்ளாஜலேட் ஆந்த்ரோசோவாய்ட்ஸை உருவாக்கும். ஆர்கிகோனியம் இஸ் ஃப்ளாஸ்க் எப்படி வித் ப்ராட் வெண்டர் அண்ட் எலாங்கட்டர் நேரோ லேக். ஆர்கிகோனியம் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகும். ஓகேவா, இதுதான் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் வில் பி என்டர் இன் டு த ஆர்கிகோனியம் அண்ட் ஃபியூஸ்டு டுகெதர் டு. ஸோ ஆர்கிகோனியம் அப்படின்றது என்னாகும் அப்படின்னா, வெண்டர் செல்ஸ் அதாவது இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும். இந்த இடத்துல வந்து இங்கே நெக் கெனால் செல் இருக்கும், இங்கே வெண்டர் கெனால் செல்ஸ் இருக்கும். இதன் மூலமாக ஆந்த்ரோசோவாய்ட் என்ட்ராகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, தென் வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஏ டிப்ளாய்ட் ஜைகோட் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் அண்டர்கோஸ் மைட்டாட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் எம்பிரியோ. டெரிடோஃபைட்ஸ் ஷோ அப்போகாமி அண்ட் அப்போஸ்போரி. ஓகேவா, ஸோ டெரிடோஃபைட்டில் வந்து அப்போகாமி அப்படின்னு என்னென்னா, கேமிட்ஸ் ஃபார்ம், கேமிட்ஸ் முளைத்து ஸ்போரோஃபைட் தாவரங்களையும் ஸ்போர்கள் முளைத்து கேமிட்டோஃபைட் உடலத்தையும் தோற்றுவிக்கும். அதுதான் வந்து என்னது, அப்போகாமி அண்ட் அப்போஸ்போரி. நெக்ஸ்ட்டு ரெய்மர் அப்படின்றவர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டெரிடோஃபைட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணார். ஹீ டிவைடட் இன்டு ஃபைவ் சப் டிவிஷன், சைலாப்சிடா, சாரி சைலோஃபைட்டாப்சிடா, சைலோடாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடா அப்படின்ட்டு ஐந்து வகுப்பு சப் டிவிஷன்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்டை பிரித்தார். ரெய்மர் ப்ரொபோஸ்ட் எ கிளாஸிஃபிகேஷன் ஃபார் டெரிடோஃபைட்ஸ். இன் திஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஃபைவ் சப் டிவிஷன், சைலோஃபைட்டாப்சிடா, சைலோடாப்சிடா, லைகோப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடா, பி சைலண்டாங்க. ஓகே, தெர் ஆர் 19 ஆர்டர்ஸ் அண்ட் 48 ஃபார்முலிஸ் இன் தி கிளாஸிஃபிகேஷன். தென் த சக்ஸஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட் அப்படின்னாக்குள்ளார டெரிடோஃபைட்டு அதோட யூஸ் கொடுத்துருக்காங்க. ருமோரா அடியாண்டி ஃபார்மேஸ் லெதர் லீஃப் ஃபோன் அப்படின்றது வந்து கட் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நம்ம அந்த மோஸ்ட்லி டெரிடோஃபைட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஆர்னமெண்டலுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த அலங்காரத்துக்காக பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய பங்களாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஃபோன் டைப் டெரிடோஃபைட் ஃபோன்ஸ் தான் வந்து வச்சு வளர்த்துவாங்க. ஸோ இதில் வந்து லெதர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லீஃப் ஃபோன் ருமோரா அடியாண்டி ஃபார்மிஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். தென் மார்சிலியா யூஸ்ட் ஆஸ் எ ஃபுட் மெட்டீரியல், அசோலா பயோ ஃபர்டிலைசராக யூஸ் ஆகும். நெல் வயல்களுக்கு நடுவில் வந்து இந்த அசோலாவை பயிரிடுவாங்க, அசோலாவை வளர்த்துவாங்க. அந்த மாதிரி அசோலாவை வளர்த்தும் பொழுது என்னாகும், அந்த அட்மாஸ்பியருக்கு நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணி ரீட்டைன் பண்ணும். அப்போ வந்து இட் வில் பி யூஸ்ட் ஆஸ் என் பயோ ஃபர்டிலைசர்ஸ். தென் ட்ரையாப்டெரிஸ் ஃபிலிக்ஸ் மாஸ் அப்படின்றது ட்ரீட்மெண்ட் ஃபார் டேப் வார்ம். டெரிஸ் விட்டாட்டா ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் சாயில்ஸ் பயோ ரெமெடியேஷன், அதாவது மண்களில் இருக்கக்கூடிய அதிக கனமான மெட்டல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு டெரிஸ் விட்டாட்டா அப்படின்ற ஒரு டெரிடோஃபைட் வில் பி யூஸ்டு. பயோ ரெமெடியேஷன் அப்படின்னா என்னென்னா உயிர் தாவரங்களை பயன்படுத்தி உயிரிய பொருட்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் மாசலை மாசுபடுத்துதலை வந்து சீரமைத்தல் சரி செய்கிறது தான் வந்து பயோ ரெமெடியேஷன். ஸோ அந்த மாதிரி பயோ ரெமெடியேஷன் ப்ராசஸில் ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் சாயில்ஸ் வந்து எதுக்கு பயன்படுது, டெரிஸ் விட்டாட்டா. தென் டெரிடியம் ஸ்பீசிஸ் வந்து லீவ்ஸ் ஈல்டு க்ரீன் டை, ஈக்வசிட்டம் ஸ்டெம்ஸ் ஃபார் ஸ்கோரிங், சைலோட்டம் லைகோபோடியம் செலாஜினா ஆஞ்சியாப்டெரிஸ் மராட்டி அப்படின்றது ஆர்னமெண்டல் பிளான்ஸாக யூஸ் ஆகுது. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் த சக்ஸஸ் அண்ட் டாமினன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்டிஸ் டியூ டு த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் ரூட் சிஸ்டம், எஃபிஷியன்ட் கண்டக்டிங் டிஷ்யூஸ், க்யூட்டிகல் டு ப்ரிவென்ட் டெசிகேஷன், ஸ்டொமேட்டோ ஃபார் எஃபெக்டிவ் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அது நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்தலாம். ஓகேவா.